என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. என் வீட்டுக்காரந்தா, அவர் எங்க இருந்தாலும் உடனே இங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. முக்கியமான ஜாப் வெளியில பாத்துட்டு இருக்க. நானும் பாட்டியும் லோட்டஸ் காட்டேஜ்க்குள்ள நுழைஞ்சோம். நுழைஞ்சி பாக்குறோம், சீக்கிரம் பிரசாதம் கொடுங்க. அம்மனுக்கு சந்திர காப்பு எப்ப போடுறீங்க? காப்பு காப்புன்னு யாரு காப்புன்னு சொன்னா வயிறே கப்புன்னு கலக்குது. என்ன பூசாரி புதுசா இருக்காரு? யோ பூசாரி பூசா என்னயா, சாமி பழத்தன கும்பிட்டு போ. அப்புறம் என்ன, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு பாவாடை சாத்தனும். நல்ல நாளா அன்னைக்கு? ரொம்ப நல்ல நாள். மூடிக்கிட்டு பூசாரி எனக்கு தெரியாதா? அப்புறம் சீக்கிரம் அர்ச்சனை பண்ணுங்க, நான் போய் பாவாடை வாங்கணும். என்னாடி எனக்கு நேராச்சு, சீக்கிரம். உனக்கு அர்ச்சனையே கிடையாது. என் புருஷன் ஒண்ணும் கிடைக்கல, உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதுங்களா? கிடைக்கல, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிருவோம். அதுக்காகத்தான் அர்ச்சனையே. அம்மா தாயே, உலகாரம் கிடைக்கணும். யோ பூசாரி எனக்கு கொஞ்சம் காட்டு. புதுசா இருக்கிற வழக்கமா கோபால கடை போடுறது? நான் கோபாலோட மச்சான். கோபாலுடைய மச்சானா நீயா? அடடடடே, ஆமா நீ கடை போடத்த 2000 ரூபாய் கடை வேணும்னு கோபால் வாங்கினதா? கேட்டவங்க மச்சான் கிட்டே வாங்க சொன்னானே, ஒழுங்கா மரியாதையா பணத்தேடு. நான் கோபாலோட மச்சான் இல்ல. தானே வேண்டாங்கிற இந்த பாரு, பணத்தை கட்ட மச்சா இல்ல இச்சாலு சொல்லாத. வாயா சத்தியமா சொல்லணும், கோபாலோட மச்சா இல்லையா? கையில நம்பிட வேண்டாம், வாயா. உனக்கு பணம் தானே ஓனா, எடுத்துட்டு போயா? அப்பவே சொல்லி தெரியாது. இந்த செருப்புக்கு மத்த பாக்கி முடிஞ்சு போச்சு, நான் திருப்பி வந்து கேட்க கூடாது சொல்லிட்டேன். நாங்க செருப்பு திருடுறோம் பாருங்க, அவன் செருப்பு திருடிக்கிட்டு இருக்கான். போங்க, நான் முழுக அவன் அதுலயே போங்க. பாட்டி மயிரையில உயிர் தப்பிச்சோம். அவன் அந்த இன்ஸ்பெக்டர் கையில மாட்டிருந்தா அப்படியே கோயிலே வச்சு குமிக்கிருப்பான். பூசாரி வேஷம் போட்டே தட்டுல என்ன வந்தது? இன்ஸ்பெக்டர் பார்த்த பயத்துல தட்டுதான் கீழே வந்துச்சு. ஆமா நீ செருப்பு பார்த்தீங்க, அங்க என்ன தெரிச்சு? அந்த வயத்தறிச்சல ஏன் கேக்குற? அவசரத்துல என் புது செருப்பை தூக்கி அவனுக்கா கொடுத்துட்டேன். எதுனா கல்யாணத்துல தான் அட்ஜஸ்ட் பண்ணோம். என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை? ஓ தோசை அங்க சொல்லியா? ஓ தோசை ரெண்டு சார். எனக்கு ரொம்ப பசிக்குது சார். பாட்டி சாப்பிடுவான்? ஆமாங்க வாங்க. அப்பா என்ன வெயில். ஏன்பா ஸ்ட்ராங்கா ரெண்டு டீ கூட ஒரு கண்ல பூந்து இன்னொரு எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? யோ இவர் வீட்ல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவ்வளவு நேரம் சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவர் எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ ஒரே குழப்பாப்பா. இவர் ஏன் துண்டு போட்டாரு? மூணாவது வீடா? டீ சொல்லுங்க. என்னது எப்பாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்காந்துருக்காங்க? பாஸ்கர் வாசு வாசு அப்பாடா. ஐயோ இருந்தாலும் இப்படிதான் நேரம் நேரத்தை வந்து தொந்தரவு பண்ணுவாரு. யோ அவரே போத்தியா? என்னடா போத்துறீங்க? நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்ததுனாலதான் உங்களை கொலகாரன்னு சொல்றாங்க. அப்படியே கொலை பண்ணா என்னடா, வக்கீல வச்சு ஜாமீன் எடுத்துட்டு போறோம். தோசைக்கல் மாதிரி ஒரு தலை. பில்ல எல்லாம் கொடுத்துருங்க, டிப்ஸ் கொடுத்துருங்க, ஏமாத்துறாதீங்க. Stop!
ரெண்டு கொலகார பசங்க தப்பிச்சிட்டாங்க. அவங்க இந்த வழியா வரதா மெசேஜ் கிடைச்சது. அதான் செக் பண்ணிட்டு இருக்கோம். கான்ஸ்டபிள்ஸ் தரவா செக் பண்ணுங்க. இதோ வச்சில கேஸ் கட்டத்தான் தூக்கலாக்கல என்னையாவது தூக்க. அதுவனே அரஞ்சானமே சார் டாப்லயே இல்ல சார். போலீஸ்காரங்க நம்ம தேடிட்டு இந்த பக்கமா வராங்க, சீக்கிரமா ஓடிடலாம். காரணம் நெருங்கிட்டோம். எப்பேற்பட்ட நெத்தி, ஒரு டப்பா குங்குமத்தை மொத்தமா வச்சாலும் மீதி கொஞ்சம் நெத்தி இருக்குமே. அப்பேற்பட்ட நெத்தி இப்ப காலியா இருக்கே. மூர்த்தி தான் வரைக்கும் போயிருந்தா கூட பரவாயில்ல, போகும்போது உங்க மஞ்சள் உங்க குங்குமம் உங்க தாலி மூர்த்தியும் கொண்டு போயிட்டாரு. நியாயம் உங்க வீட்டுக்கார கொன்னவனை மட்டும் நாங்க பார்த்தோம். நல்ல மஞ்சள் நைலன் கயிறையில இறுக்கி அவனை கொண்டுடுவோம். சகல சாப்பிட உக்காந்தா போதும், அன்பா வந்து எழுப்பிடுவாரு. இவளையா பாத்தி, நான் கார் எடுக்க போனா போதும், உடனே குறுக்க வந்து நின்றுகிட்டு நீ ரிக்ஷால போனுவாரு. எவ்வளவு தங்கமான மனசு. இப்ப கூட எனக்கு மூர்த்தி குரல் எங்கயோ கேக்குற மாதிரி இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல பிராந்தி, இல்ல மன பிராந்தி. என்னங்க என்னம்மா கல்ப, என்னடா இளைச்சிட்டா? எங்க போயிருந்தீங்க? கேள்வி கேக்குற முறையே ரொம்ப கேவலமா இருக்க. நான் சொல்றேங்க, மூர்த்தி என்ன இறந்த செய்தி கேட்ட உடனே எங்க மனசே உடஞ்சிருச்சு. உடஞ்ச மனசோட நிமிந்து பார்க்காம நாங்க ஓடிக்கிட்டே இருந்தோம். நிமிந்து பார்க்கும் போது அது இந்துக்கூர்பேட்டை ஆந்திரா ஸ்டேட். அவ்வளவு ஓடி இருக்கிறோம். நிறுத்துங்க, மூர்த்தியை தானே நீங்க ரெண்டு பேரும் தானே கொலை செஞ்சீங்க. என்னது நாங்க கொலை பண்ணமா? அடி பாவி, அந்த அளவுக்கு நாங்க மோசமா? இத பாருங்க, ஊரெல்லாம் உங்களை குற்றவாளின்னு சொல்லும் போது நாங்களும் அதை நம்புறது தவிர வேற வழி இல்ல. உண்மையே நீங்க குற்றவாளி இல்லைன்னா உண்மையான குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்காம இந்த வீட்டுக்குள்ள நுழையாதீங்க. அக்கா நீங்க உள்ள போங்க.